மாப்பிள. என்ன சொல்றீங்க? அப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன். என்னது இன்ஃபர்மேஷனா? ஒரு நிமிஷம் அம்மா. பத்திரமா மாப்பிள்ளாம்பு அண்ணனுக்கு பாலாடா வெள்ளதே போல பாம்பன இங்க நக்கு நிறுத்து. ரம்மிக்குட்டி, என் தங்க கட்டி, மாமாவுடைய கௌரவமே நீ என் கூட வருதல் தான் இருக்கு. நீ என் மாமா வீட்டு பழம், நீ எனக்கு மட்டும்தான். சின்ன வயசுல காக்கா கடி கடிச்சு கள்ள மிட்டாய் திங்கிறது இல்ல, அது மாதிரி உன்னை நான் நினைச்சுக்கிறேன். என்ன தைரியம் இருந்தா சிங்கத்தூர வீட்டுல கைய வைப்ப? உன்ன விட மாட்டேன்டா, சும்மா விட மாட்டேன்டா. டேய் தவிடு வண்டிடுறா. டேய் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க பட்ட ஆடு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. போங்கடா, போய் வண்டியில இருங்கடா. ரம்மிக்குட்டி, அத மாமே நான் வந்துட்டல, நீ ஒண்ணும் பயப்படாத. நம்ம ரெண்டு ஒரு ஊருக்கு போய் Yeah.
மார்கழி மாசத்துல நான் இங்க டேட்டிங் போற மாதிரியே வரானுங்க. என்ன செய்யணும்? வெளியில விட்டா போதும், ஓடிடுவோம். வாடே ஒரு டம்மி, வாடிக்கு எதுக்கு ரம்மி? என்னன்னே சொல்ற, அவனே ஒரு டம்மி, அவனுக்கு எதுக்கு ரம்மின்னு சொல்றா? ரம்மிய தம்பிய பரிசா வச்சு. என்ன மாமா, என்னன்னே இப்படி அந்தர் போயிட்டே அடிக்கிறேன்? என்ன அண்ணன் பெர்ஃபார்மன்ஸ் பண்றானே? ஒரு ரகசியம் கதை கொடுங்க. மூக்குள்ள வர விடுறானா எப்படி? எனக்கு என்னவோ அது சரியா படல. அது இந்த மாதிரி பல வேலையில பண்ணிருக்கான் தம்பி, செய்யுங்க தம்பி, கரெக்டா இருக்கும். டேய், அவன் சொன்ன மாதிரியே செஞ்சு தொலைச்சிடலாம்டா, இல்லாட்டி எக்ஸ்பிரஷனை போட்டே எல்லாத்தையும் டிப்ரெஷன் ஆகி சாவடிச்சிருவான். வா வாங்கடா. டேய், உலக்கை தூக்கி ஓரமா வை. வணக்கம் வணக்கம் வணக்கம். பயம் இருக்கணும். டேய், வணக்கம் முன்னாடி அடிச்சா சாப்பிட்டா ரமிக்குட்டி தூங்குனா பேயும் தூங்குனே தூ. கரெக்ட்டா? கரெக்ட். இது ரம்யா, இது பேய்க்கு. ஆனா பேய்க்கு ரெண்டு போட்ட பத்தாதுல, ஓ நீ எக்ஸ்ட்ராவாவே போடுவான். ஏய், போது 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 போதும். டேய், பேய்க்கு பேதி மாத்திரை போட்டா தானே தப்பு? ஏய், தூக்க மாத்திரை போட்டா தப்பே இல்ல. இப்படி சூடு. என்னடா இந்த ட்ரா? போ 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 போ. தெரியுது. பக்கத்துல வரமாட்டீங்களோ? ஏ
சிவா, இந்த சாங் கேளு. நைஸ் மெலடி இல்ல? மாதிரி கேரா இருக்கு. பிரியாணி, எனக்கு கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ, நம்ம ஊருக்கு போறோமோ இல்லையோ தெரியலடா அண்ணே. அப்ப அந்த பிரியாணி பொண்ணுங்க ஒரு பொண்ணுக்காக இப்படி யாரு அடிச்சுக்கிறது, வெக்கமா இல்ல? எங்கடா பொண்ணு படாங்கு மாதிரி நிக்கிறிய? பொண்ணு எங்கடா? டே சிங்கம், நீயாவது சொல்ற, எங்கடா பொண்ணு? இவன் வேற நடந்தது தெரியாம பில்டப் பண்றானே. டேய், யாராவது சொல்லி தொலைங்கடா, என்னதான்டா நடந்துச்சு? யோ, நீங்களாவது உள்ள போய் பாருங்க, அந்த பொண்ணு இருக்குதானே? சரி சார், போங்கயா. சிங்கமே இங்க வந்து சீரழிஞ்சு நிக்குது, புளி புளி புடுங்க வந்து சாக்கும். இங்க ஒருத்தரீங்கண்ணா, மேல போய் பாப்பேன் சார். ஆமா, இன்ஸ்பெக்டர் கூப்பிடாரு. உனக்கு என்ன வந்து வச்சுக்கிறேன். ஏய், போலீஸ்கார மேலே கை வைக்கிறியா நீ? என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கறா? ஒண்ணு பாக்குறேன் இல்ல கிட்டேவா?
என்ன சிட்டுவேஷன் சாங்கா? அடே நமக்கு ஒரு பிரச்சனைடா, போலீஸ்ட போவோம். அந்த போலீஸ்க்கே ஒரு பிரச்சனைடா. என்ன நக்கலா? அதான்டா, யானை குழிக்குள்ள விழுந்தா எலிங்கள் எல்லாம் ஏறி விளையாடுமா. என்ன மொறப்பு! ஏய் போலீஸ்டா. என்ன போலீஸு? அதான் பீஸ் பிடிங்க பெப்பரப்பான்னு உட்காந்துருக்கீங்க. பிரியாணி, நம்மளாச்சு பரவாயில்ல, அவங்கள பாரு, எட்டு பேர் சேர்ந்து ஏறி மிதிச்ச மாதிரியே கிடக்குறாங்க. ஐயா புலிடா, பாயும் புலி. கொய்யால புலி இல்ல, பூனைக்குட்டி, அடிபட்ட பூனைக்குட்டி. என்னன்னே போலீஸ் உங்க வேலையை காட்டுறீங்களா? நீ யாரு? ரம்யாவை எதுக்கு பிடிச்ச? என்ன தூக்கி போட்டு மிதிச்சாலும், துப்பாக்கியால சுட்டாலும், என் உயிரே போனாலும் பரவாயில்ல, என் ரம்யா எனக்கு வேணும். பிளீஸ், உனக்கு என்னதான் வேணும்? நீ யாரு? காதம்பரி. காதம்பரி, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். சூப்பர். வெவஸ்த கட்ட மழை இப்படி மேட்ச பார்க்க உடம்பு எடுத்துருச்சு. இல்லைன்னா கண்டிப்பா கப்பு நம்பல் தான். சொதப்பிடுச்சு. டாலே காதம்பரி, செல்லக்குட்டி, புஜ்ஜு குட்டி, அம்மு குட்டி. டோன்ட் டச் மீ. அம்முக்குட்டிக்கு கோவமா? பின்ன காலையில இருந்து கிரிக்கெட்டே கட்டிட்டு அழுதா? சாரிடா. இப்ப மட்டும் என்னவா? போ, போய் கிரிக்கெட்டே கட்டி அழு. போ காதம்பரி.
கோச்சிக்காதடி. இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்மா. பரா அதான் வந்துட்டோம் இல்ல. புஜ்ஜு வேணா, லட்டு தொடாத வேணா. நேரம் தெரியாம என்னடியாச்சு கொஞ்ச நேரம் அப்படி என்னதான் சொக்கு பொடி வைப்பானுங்களோ இந்த சீரியல்கள் இவளுங்களை கண்ட்ரோலே பண்ண முடியல இன்னைக்கு தலகாணி தான் டைட்டில் சாங் முடியதுக்குள்ள டிவி ஆன் பண்ணிடணும் காதம்பரி இவர வேற ஐயோ அடியே கத்திட்டே இருங்க ஹை போட்டோ சொல்ற வினய் என்னது மேட்ச் ஆரம்பிச்சிருச்சா டே விளையாடாதடா ஃபோரு சிக்ஸா தோனியா டே தேங்க்ஸ் ரமச்சா அப்ப கப்பு கன்ஃபார்ம் நமக்கு தான் நான் மேட்ச் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன்டா தேங்க்யூ விளையாடு It's an important match. Come on, Dhoni, come on. Yes, six. Oh, no. Catch. Out. What nonsense is this? Last over ball. Four runs அடிக்கணும். பேட்ஸ்மேன் இல்லையே நீ வேணா போய் அடியே பேக் டு சீரியல் காதம்பரி அதரி போட்டு குறி தர மாட்டேன் எவ்வளவு டென்ஷன் பாத்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல சீரி போ ஓ மை காட் கிரிக்கெட் பாக்குற கிரிக்கெட் இருமே பண்ணி அருண் நான் 5 இயர்ஸ் இந்த சீரியல் பாக்குறேன் லாஸ்ட் எபிசோட் பார்த்தே ஆகணும் ரிமோட் கொடு கொடு ரிமோட் டென்ஷன் பண்ணாதடி போ லாஸ்ட் பால் என்ன மட்டும் சீரியல் பார்க்க விடாம நீ மட்டும் கிரிக்கெட் பாத்துட்டுப்பியா நான் உன்னை பார்க்க விட மாட்டேன் நான் உன்னை பார்க்க விட மாட்டேன் நீ கிரிக்கெட் பார்க்க கூடாது டிஸ்டர்ப பண்ணாத பண்ணிவ தள்ளி போ நான் மேட்ச் பார்க்கணும் தள்ளி போ தள்ளி போ Scenes out there in Durban didn't fancy Shahid Afridi they're running up the ball in a cap and he shoved it down ayyo oh vandiye nithiya hey la va sudugattu sundarigala
வயசான கிழவிக்கெல்லாம் நிக்குமா இந்த பஸ் இதே வயசு பொண்ணுங்கன்னா வாசல் வரைக்கும் போய் ஏத்திக்கிட்டு வரும் இந்த டிரைவருங்க பொழைப்பே இப்படித்தான் என்ன ஓவியர் ஏதோ சொன்னீங்க வயசு பொண்ணுக்கும் வண்டி நிக்கல பாத்தீங்களா காக்கா நிறமாற கூட வாய்ப்பு இருக்கு நம்ம கருப்பு மனமாற வாய்ப்பே இல்லை பாத்தியா வயசானவன் சொல்றது வார்த்தை இல்லை வாழ்க்கை புரிஞ்சதா என்ன புதுசா போமா போமா விசில் எல்லாம் கை வைக்காத அண்ணே முட்டையோட நான் தானே முதல்ல வந்தேன் முதல்ல கோழிலா அப்புறம் தான் முட்டை ஒரே மிதி நீ மேல் திருப்பதி லட்டு மாதிரி இருக்க போதனே பொங்க வச்சது அடுப்பு அவிஞ்சிர போது பொறாமையில பொசுங்கிறானுங்க சொல்லு யாரோ ஒரு ஆள் டிக்கெட் எடுக்கலண்ணே யாரும் டிக்கெட் எடுக்காம வரமாட்டாங்களே எல்லாம் ரெகுலராக வர ஆளுகதா நீ சரியா எண்ணி பாருல ஹலோ எனக்கு என்னமோ உங்க மேல தான் சந்தேகமா இருக்கு டிக்கெட் எடுத்தீங்களா இல்ல அந்த காசுக்கு சேர்த்து குடிச்சிட்டீங்களா நாங்கள்லாம் குடிக்கலாம் ஒன்றும் மாதிரி கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு சம்பளமே கிடைக்காது தெரியல எங்கள் காசில் தான் கவர்மெண்ட்டே நடக்குது யோ அரசியல் பேசாத எனக்கு பிடிக்காது அப்போ அரசியல் வாயெல்லாம் குடிச்சிட்டு தான் பேசுகிறாங்களா யோ நான் என்ன கேட்குறேன் நீ என்ன பதில் சொல்கிற டிக்கெட் எடுத்தியா எடுக்கலையா அதெல்லாம் எடுத்தாச்சு எடுத்தாச்சு இந்த பழைய டிக்கெட்டாக கூட உன்னையெல்லாம் நம்ப முடியாது புது டிக்கெட் தானே இந்த யாராக இருக்கும் என்னங்க ஆத்துல தண்ணி வரலாம் மெடிக்கல் லீவ் போட்டுருவான் இந்த டிரைவர் நல்ல டிரைவரு நல்ல பேசஞ்சர் புது கண்டக்டரு அவர் ஏஞ்ச மாதிரி தான் நீங்க கிளம்புங்க ஏன் பிள்ளைகளா இவ்வளோ மாதிரி வார வாரம் வராம தினத்தந்தி மாதிரி தினமும் வந்தீங்கன்னா கிளு கிளுப்பா இருக்குல்ல ஓட்டுறதுக்கு நீங்க முதல்ல ஆஃப் பண்ணுங்க உங்க என்ஜின் சூடான என்ஜின் சுருக்குன்னு எங்கிட்ட ஆஃப் ஆகும் அச்சச்சோ அண்ணே நீங்க ரொம்ப பாவம்னே ஏண்டு மேல ஒரு ட்ரிப் வர்றதுக்குள்ளே இன்ஜின் சூட்ல என் முட்டை குஞ்சு பறிச்சேனே நீங்க டெய்லி இன்ஜின் சூட்லயே உட்காந்துருக்கீங்களே அதை நினைச்சாதானே என் இன்ஜின் கூடு உடஞ்சாலும் சேதாராம இல்லாம கூட்டி வந்து சேர்க்கறோம்ல உங்களை ஏம்ல சொல்ல மாட்டேன் ஊத்த முட்டை அண்ணே கருப்பண்ணே வணக்கம்ண்ணே வாடே கழுத புலி முட்டாய் பாட்டில திறந்தாச்சு ஈன்னு வரலையேன்னு பார்த்தேன் எப்படா மூடிய தரப்பான்னு மூக்க விரிச்சு வச்சுட்டு வந்துறியாடா ஆமாண்ணே என்னது இது உங்க பிராந்தி வாசனதான் பண்ண காட்டே வாவான்னு கூப்பிடுதே பண்ண காட்ட கூப்பிட்டா பன்னிக்குட்டி நீல வந்திருக்க என்னண்ணே முன்னெல்லாம் மரியாதை இல்லாம திட்டுவீங்க இப்ப மரியாதையா திட்டுறீங்க அண்ணே எந்த ஒரு நல்ல காரியத்தை பண்றதுக்கு முன்னாடியும் ஒரு கிளாஸ் பிராந்தி குடிக்கணும்னு எங்க அப்பா சொல்லிருக்காருனே பிராந்தி குடிக்கிறதே நல்ல காரியம் தான் அது எந்த நாய்க்கும் தராதேன்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு கேட்டும் குடுக்கலன்னா கப்புன்னு எடுத்து குடிச்சுக்கணும் எங்க பெரியப்பா சொல்லிருக்காருனே சரி விடு சாக்கடையில சிந்தனை தான் நினைச்சுக்கிறேன் அதாவது எந்த வேலைக்கும் போகாம இந்த ஊரை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறதுனால எனக்கு நானே வச்சுக்கிட்ட பட்டம் தான் தியாகி அப்ப நீங்களே சொந்தமா வச்சுக்கிட்ட பட்டம் பின்ன இளைய தளபதி புரட்சி தளபதி சின்ன தளபதின்னு அவங்கவங்களா பட்டம் வச்சுக்கிறாங்க அதை யாரும் கேட்காதீங்க நான் வச்சுக்கிட்டா மட்டும் கேளு அதை விட நீ வலுக்க தளபதின்னு வச்சுக்கட ஏல அரக்கா அப்படி மண்டையை வச்சுக்கிட்டு உனக்கு அடமொழி ஒரு கேடா பேசுனா பிடிக்காதே பாய் 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 ஒரு கட்டிங் அடிக்கிறதுக்கு எவ்வளவு பேச வேண்டியதா இருக்கு சே கேவலம் லதாம்மா அந்த ரூம் லைட் ஆஃப் பண்ணிட்டு கருப்புக்கு சாப்பாடு எடுத்துக்கோமா ஆமாப்பா இப்பவே லேட்டு பாண்டியன் வீட்டுல விசேஷம் ஆரம்பிச்சிருக்காங்க ஜாக்கிரதை எடுத்துக்கோ உடம்புக்கு சோகம் இல்லையோ எங்க அம்மாவை பிரிஞ்சிருக்கிறது தான் முதல் தடவை அதான் ஒரு மாதிரி இருக்குண்ணே எல்லாம் போக போக சரியா போயிடுட்டே அப்பா கருப்பு மாஸ்டர்
நீங்க ஏன் இப்படி இருட்டுல தொலைவிட்டு வரீய? நாங்களே அங்க வந்து சாப்பிட்டுப் போறோம். அது ஒண்ணு இல்லப்பா, பாண்டியன் பொண்ணுக்கு நீங்க சீர் பண்றாங்க, அதான் சீக்கிரம் கடை மூடிட்டோம். இவர்தான் புதுசா வந்த கண்டக்டரா? அண்ணன் சாரு கடைக்கு வந்தப்ப சொன்னாரு. உங்க பேரு? மை நேம் இஸ் சுப்பையா. பொண்ணுங்க கேட்டா சுப்புறுமா? அதுவும் ஸ்டைலா. சும்மா இருங்கனே. இது யாரு? இருங்க. பேரு லதா, பிளஸ் டூ படிக்குது, சயின்ஸ் குரூப். போதுமாடே, நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா வரல. அது கூட நான் சொல்லிதான் கொட்டணும், ஏன்னா நான் தான் இங்க சீனியர் சீனியர் சீனியர். குடு போமா, நாளைக்கு அப்பா மட்டும் அனுப்பு. ஆமா, இந்த ஆளு பொண்ணா இல்ல, ஊர்லயே வெளுத்த உருப்படி அது ஒண்ணுதான். அதையும் நீ மடிக்க பாக்க. ஏ சுப்பு, இப்படியே போதும், ஏந்திரிட. நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறோமா? அம்மாவா விட்டா குப்புறப்படுத்து கை சூப்ப போல, எந்திரல. இன்னும் விடியவே இல்லை. ஊர் முழிக்கிறதுக்குள்ள வெளியே போயிட்டு வந்துடும் வாழ. இந்த ஆளுக்கு என்ன பைத்தியமா, இன்னும் விடியவே இல்லை. அதுக்குள்ள குளூர்ல காலே மனசன உயிர் வாங்குறாரு. என்ன நடக்கும் நினைச்சேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க?